ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் இன் யூர் பக் பவுண்டி கரியர் பார்ட் டூ. ஓகேவா? ஸோ பார்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வீடியோ லிங்க் அண்ட் தென் பிளாக் லிங்க் ரெண்டுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் தென் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிஷ் பண்ண பிளாக் தான் கைஸ். ஸோ மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் மோர் பிளாக்ஸ் ஃபாலோ அஜாக் சைபர் செக்யூரிட்டி. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி பிளாக். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதில் ஒரு செட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ டெய்லி லேர்னிங் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் பக் பவுண்டி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரிடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், ஜீரோ டே பக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிவிஇஸ். ஸோ டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒன்று நமக்கு புதுசாக வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஃப்ளோவில் வந்துட்டு நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் ரீட் பிளாக்ஸ் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம், அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி நியூஸ் எதுனா ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்துட்டு நிறையா போஸ்ட்டோ இல்லை லைக் இந்த மாதிரி நியூஸ் ரிலேட்டடாக வந்துட்டு ட்விட்டரில் கூட அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி லேர்னிங் ப்ராசஸில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் டு டேக் இஸ் நாட் டேக்கிங் நோட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் பக் பவுண்டி டிப்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு பிக்னஸாக இருக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு பண்ணுற மிஸ்டேக். ஓகேவா? ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த பக் பவுண்டி டிப்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க, பட் யூ கைஸ் டோன்ட் டேக் நோட் ஆஃப் இட். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். You must take note of it. It may be either in a separate notebook or else in a notepad. So, இதில் நாலும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பக், அதாவது எப்படி எடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிங்க்டின்ல வந்துட்டு ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸஸ் க்வெரி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தனியாக ஒரு நோட் பேடில் வந்துட்டு அந்த எக்ஸஸ் க்வெரி அப்படின்ட்டு தனியாக நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் பேலோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்று ஒன்றா பேஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணணும். அந்த மாதிரி என்னென்னலாம் பார்க்குறீங்களோ, லைக் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் பக்ஸ் அண்ட் ஃப்ளாஸ் யூ சி ரிகார்டிங் எக்ஸஸ் பேலோட், யூ ஜஸ்ட் நீட் டு டேக் அ நோட் ஆஃப் இட். அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பக்குக்கு ஒரு செப்பரேட் ஃபோல்டர், ஸோ ஒரு செப்பரேட் நோட் பேட் வச்சு அதில் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் ரியல் டைமில் பக் பவுண்டி பண்ணும் போது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அந்த பக் பவுண்டி டிப்ஸ்லாம் எடுத்து நீங்கள் பார்த்து எங்கன்னா வந்துட்டு அது நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபைனல் டிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நியூக்ளை. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இது மாஸ்டர் பண்ணுறதுனால நீங்கள் அந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸில் நீங்கள் ஈஸியாக பக் ஃபைன் பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஃபைன் பண்ணுற பக் எல்லாமே இட் வில் கோ அஸ் டூப்ளிகேட். ஓகேவா? பட் ஸ்டில் யூ கேன் கிவ் அ ட்ரை. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்ட் யுவர் பிராண்ட் ஆர் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இன்டர்மீடியட்க்கு வர ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பக் பவுண்டி பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல ஃப்ளோவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஃபைன் பக்ஸ், யூ ஏர்ன் மணி, யூ கெட் அ ஹால் ஆஃப் ஃபேம்ஸ், யூ கெட் டு அ குட் பொசிஷன் அப்படின்றப்போ யூ கோ இன் டு டூ தாட்ஸ், எய்தர் இன் டூ ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப் ஆர் இல்ஸ் பில்டிங் அ பிராண்ட். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தோன்னே, ஓகே நம்மளே நம்ம எல்லாமே பண்ணலாமே, நம்மளுக்கே ஒரு நாலேஜ் வந்துருச்சு அப்படின்றத அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு போயிடும். அது தப்பு இல்லை, பட் ஸ்டில் அதை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பில்ட் யுவர் பிராண்ட் அப்படின்ற வரப்போ இட் இஸ் நாட் லைக் யூ ஜஸ்ட் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களோட கம்யூனிட்டி நீங்கள் பில்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் வைக்கணும். ஸோ அதுக்கு யூடியூப்ஸ், பிளாக்ஸ், ஸோ லிங்க்டின்ஸ், ஸோ ட்விட்டர், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கேஜிங்காக இருக்கணும். ஸோ அது ரிலேட்டடாக பிளாகு வீடியோஸ்ன்னு போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்படி போஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பக் பவுண்டி பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டச் விட்டு போகும். ஓகேவா? அதுக்கான டைம் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் உங்கள் பிராண்ட் பில்ட் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருவீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் இருந்த ஃபோக்கஸ் இருக்காது. ஸோ இது மட்டும் நீங்கள் வந்துட்டு தெளிவாக இருக்கணும். யூ கோயிங் டு பில்ட் யுவர் பிராண்ட் ஆர் இல்ஸ் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ இஃப் யூஆர் கோயிங் டு பில்ட் அ பிராண்ட், அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பாத்தே இருக்குது. இஃப் யூஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், யூ ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், தட் இஸ் மச் பெட்டர் அப்படின்றது நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதான் இந்த இடத்துல ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் ஃப்ரம் ரெட் டு ப்ளூ டீம். ஓகேவா? ஸோ இது பண்ணது நான் ஒரு சின்ன மிஸ்டேக், பட் ஸ்டில் அட் எண்ட் ஆஃப் த ஜேர்னி இட் வாஸ் பர்த் இட் அப்படின்றத நான் சொல்வேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் 2021
2021 எண்ட்ல இருந்து நான் பக் பவுண்டி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 1 இயர் ஆஃப் பீரியட்ல நான் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பக்ஸ் ஃபைண்ட் பண்ணேன், குட் ஹால் ஆஃப் ஃபேம்ஸ் அண்ட் டாப் எம்என்சிஸ், நல்லா பவுண்டி எடுத்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஓகே ஸோ நான் ரெட் டீம்ல நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், அதே மாதிரி ப்ளூ டீம்லையும் நான் கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போனேன். ஏன்னா ஒரு 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 என்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில், சரி நம்ம ப்ளூ டீமும் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் வந்துட்டு நான் லேர்ன் பண்ணேன். ஸோ ப்ளூ டீம் வந்துட்டு நான் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் வந்துட்டு மாஸ்டர்ஸ் வந்துட்டு யூகேல பண்ணேன், ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ டீமில் நான் ஃபாலோ ஆனதுனால நான் இந்த பக் பவுண்டி ஜேர்னி அப்படின்றது எனக்கு ஃபுல்லாக நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ யூகே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம யூகே போகணுன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கதை, ஓகேவா. ஸோ நம்மளே யூ ஜஸ்ட் நீட் டு மேனேஜ் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக் பவுண்டி அப்படின்றது இட் வில் பி வெரி வெரி ஹார்ட். அந்த டைம் நீங்கள் தனியாக ஒதுக்கி பண்ணுறது இட்ஸ் வெரி ஹார்ட், ஓகேவா. ஸோ நான் காலேஜில் கொடுத்ததே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ டீம் நான் மேனேஜ் பண்ணி படிச்சிட்டேன். பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி வர்த் இட் அப்படின்றத நான் சொல்லுவேன், ஓகேவா. ஸோ உங்களுக்கு என்னன்னா இதில் மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் ரெட் டீமில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ வித் த ரெட் டீம், இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் அண்ட் ப்ளூ டீம் ஜஸ்ட் கோ வித் த ப்ளூ டீம், ஓகேவா. ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஜாப், ஒரு ஹை இன்கம் ஜாப் கிராக் பண்ணிட்டு, இல்லை அதில் ஒரு வெரி குட் ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் பண்ணிட்டு, ஸோ அதிலே அவங்க பார்த்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ரெண்டுமே போட்டு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை, ஓகேவா. ஸோ அதுதான் இந்த ஒரு கான்செப்ட், ஸ்விச்சிங் ஃப்ரம் ரெட் டீம் டு ப்ளூ டீம். ஃபைனலாக வந்துட்டு நோ கொலாபரேஷன் அண்ட் நெட்ஒர்க்கிங். ஸோ இது ஃபஸ்ட் பார்ட்லேயே ஒரு மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பட் ஸ்டில் இந்த பார்ட்லேயும் நான் சொல்கிறேன், கொலாபரேஷன் அண்ட் நெட்ஒர்க்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போத் இன் யுவர் லைஃப் அண்ட் இன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் பக் பவுண்டி ஜேர்னி. ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், லைக் ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டர், லிங்க்டின், ஸோ யூடியூப், மீடியம், இவங்களை இதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட POCs, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட பிளாக்ஸ், அவங்களோட குவெரிஸ் அண்ட் பேலோட்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்பாங்க, அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக நோட் பண்ணி எழுதி வச்சு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நெட்ஒர்க்கிங் பண்ணிக்கணும், ஓகேவா. ஸோ அப்பப்போ நீங்கள் டச்லேயே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு எதனா ஒரு ஹெல்ப் அப்படின்றப்போ தே வில் ஜஸ்ட் ஹெல்ப் யூ, ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு இப்போ யாராச்சும் ஒரு ஹை பொசிஷனில் இருக்கவங்க அவங்கள்ட்ட நீங்கள் போயிட்டு ஒரு பக் பவுண்டி டிப்ஸ் கேட்குறீங்க, ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அவங்ககிட்ட எதனா ஒரு ரிப்ளை எதிர்பார்க்குறீங்கன்னா சும்மா போயிட்டு ஹாய் அப்படின்றத அனுப்பாதீங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் தம் ஹாய், அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு பக் பவுண்டியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கலாம் அப்படின்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எதனா ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலில் அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் பக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு மாஸ்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஹே ஐ ரிலி லைக் யுவர் கண்டென்ட், ஹோப் யூ கண்டினியூ யுவர் ஜேர்னி வெல். ஸோ இது கேட்டு, ஸோ இது முடிச்சோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் அனுப்பினோடனே அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆப்போசிட் பர்சன் ரிப்ளை பண்ணுவாங்க, இது வந்துட்டு ஒரு யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள், ஓகேவா. ஸோ அப்போ ரிப்ளை பண்ணோடனே நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தட் கான்வோ வில் கோ ஆன் அண்ட் கோ ஃபோர்த், ஓகேவா. ஸோ இதான் இந்த ஒரு 5 டிப்ஸ் அண்ட் தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ், சாரி தீஸ் ஆர் த மிஸ்டேக்ஸ் யூ ஷுட் நாட் டூ யுவர் பக் பவுண்டி, இதான் பார்ட் 2. ஸோ ஃபைனலி கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஹால் ஆஃப் ஃபேம் இஸ் பிட் ஈஸி பட் டேக்கிங் பவுண்டி இஸ் பிட் ஹார்ட், ஓகேவா. ஸோ இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கன்சிஸ்டண்டாக படிச்சுட்டே இருங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே விக்டரி வில் பி யோர்ஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ், ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி கைஸ். தேங்க்யூ ஸோ மச், வி கேன் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.